கைஸ் நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சோகமாக உக்காண்டிருக்கான். நீங்கள் நினைப்பீங்க ஷெட்டு கைட்டில் எல்லாம் பீச்சில் பார்த்தீங்கன்னா வைப்பை என்ஜாய் பண்ணுறான். ஆனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா வைப்பை என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறான். ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிட்டான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆளுகிட்ட பார்த்தீங்கன்னா ஷெட்டு வாங்கி போகிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிலைமை இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை யோசிக்கிறான், ஏதாவது பெருசாக பண்ணோம், இந்த உலகத்துக்கே நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ அதுக்காக நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு இருக்கிறான், சின்ன சின்ன ஸ்னாச்சிங் பண்ணலாம், அடித்து காசு பிடிங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மால் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடுது. ஃபைனலி ரெண்டு மூணு பேரை பார்த்தீங்கன்னா அடித்து ஸோ காசை பிடிங்க, ஸோ ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வாங்கிட்டான். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்மால் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கான். ஸோ ஓடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் நடுவில் பார்த்தீங்கன்னா H2R பைக் தருது. ஸோ H2R பைக் பார்த்து நம்மால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஆஹா H2 பைக் இருக்கு, இது எப்படி அப்படி திருடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிடறான். ஸோ அவன் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா H2 பைக்கை பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்துட்டான். ஸோ H2 பைக் எடுத்துகிட்டு இப்போ ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம H2 பைக் எடுத்துகிட்டு ஒரு சேஃபான லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஏன்னா இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் திருடணும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம H2 பைக்கை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போய் நம்ம H2 பைக்கை பார்த்தீங்கன்னா ஒலிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஃபைனலி சேஃபான லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இவன் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பேங்க்கை ராப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கான ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஸோ இவன் பண்ண போகிறான். ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மால் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். ஸோ ஒரு விஷ்ட்டு போட்டுக்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். ஸோ விஷ்டத்துக்கு போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ்காரங்க சுடும்போது ஸோ ஒரு கொஞ்சம் டேமேஜ் வேகாமல் இருக்குது தாங்க. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஸோ விஷ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிக்கிறான். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு பேங்க் கிட்ட கிளம்புறோம். நான் பேங்க் கிட்ட போகணும்னு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஃபைனலி கைஸ் பேங்க் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் ஸோ பேங்க் இருக்குது. ஸோ முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கைஸ் ஸோ நான் சொன்ன பேங்க்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகே ஒரு வாட்டி பார்த்து தெரியும். ஓகே கைஸ் ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே சைடில் பார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட் வராமல் இருக்குதுக்கு. ஸோ ஏன்னா நம்ம பேங்க்லேருந்து ரிட்டர்ன் வந்தோடனே ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சிட்டாக பார்க்க வேண்டியதான். ஓகே வண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பண்ணிக்குவோம் கைஸ். ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை டவுன் பண்ணிக்குவோம். டவுன் பண்ணிக்கிட்டு ஸோ உள்ளே போவோம் கைஸ். ஓகே கைஸ் நம்ம உள்ளே போயிடலாம். அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ பேங்க்குள்ளே வந்துட்டோம், அப்புறம் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ ஓகே நம்ம கீழே போய் பார்க்கலாம் ஸோ ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. ஓகே இந்த இடத்துல கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க கைஸ் ஸோ பின்னாடி. ஓகே அவனை சுட்டு சாவச்சிடலாம். ஓகே அவனை சாவடிச்சாச்சு. ஸோ ஜூஸ் பாட்டிலாம் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில. ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோர் லாக்காக இருக்குது. ஸோ எங்கள் கைஸ் இவன் இப்போ தான் கைஸ் போட்டு தரணும், திருப்பி எப்படி கைஸ் இவன் வந்தான். ஓகே ஏதோ கிளிச்சு போல. ஸோ சரி விடுங்க அதை விட்டு தள்ளுங்க. ஓகே என்ன கைஸ் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி யாரும் ஒர்க்குக்கு வரலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே சரி எங்கே. ஓகே இது கிடையாது என்ட்ரன்ஸ் கைஸ். இவன் எப்படி கைஸ் திருப்பி உயிரோட வரான். சரி விட்டு தள்ளுங்க கைஸ், அவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவனும் நம்மளும் அவனை ஒன்றும் பண்ண மாட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகே வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ ரெண்டு ஆஃபீஸர்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ சுட்டு தள்ளாச்சு கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸோ பணத்தை எடுக்க வேண்டியது தான் கைஸ். ஓகே கைஸ் ஸோ பணத்தை பார்த்தீங்கன்னா ஸோ அள்ளி அள்ளி போட்டுக்குவோம். ஓகே கைஸ் ஓகே நம்ம இதில் தான் கைஸ் ஸோ பணம் கோல்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையவே இருக்குது இதுக்குள்ளே. அண்டு பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில கைஸ். ஓகே நான் பணத்தை எடுத்து நான் உங்ககிட்ட வரேன் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பணத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு தாங்க போகணும். ஸோ போலீஸ் கேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிறையவாயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க ஸோ என்னை சுடுத்துக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணுங்க. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரில, ஏன்னா வழி பார்த்தீங்கன்னா அப்படி கன்ஃபியூஸ் ஆகுது எனக்குங்க. ஓகே இங்கே ஒருத்தருக்கா ஸோ இவனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஸோ எங்கே போகிறதுன்னே தெரில. ஸோ இந்த பக்கம் போனால் ஸோ திருப்பி வந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டே இருக்கோம். ஓகே கைஸ் ஸோ நான் என்ட்ரன்ஸ் கிட்ட போகணுன்னு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து நம்ம சிட்டாக பார்க்க வேண்டியது தான் கைஸ். ஓகே பைக் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி விட்டு ஸோ அவுட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் கைஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல தாங்க ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதிகம் போலீஸ் நடமாட்டமும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருக்காது. அண்ட் அந்த இடத்துக்கு தான் கைஸ் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் ஸோ எத்தனை டேங்கர்ஸ்லாம் வருதுங்க என்ன சொல்கிறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ காசு பார்த்தீங்கன்னா இங்கே ராப் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய பெரிய டேங்கர்ஸ்லாம் வருதுங்க நம்மளை சுடுத்துக்கு. ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஸோ வண்டி எடுத்துகிட்டு அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ போயிட்டே இருக்கேன். அண்ட் டேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் வந்து மூஞ்சி மேலே அப்படியே ஏற்றுறாங்க கைஸ். ஓகே இந்த வயலேருந்து போயிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ஸ் கிட்ட தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா போகணும். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீல் ஐயோ காய்ஸ் 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 ஓகே சுற்றி வளர்ச்சிட்டாங்க. ஸோ ஓகே இவங்களை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கோம்.
ஓகே டவுன் பண்ணி சொன்னால் வந்துட்டே இருப்பானுங்க போல. ஸோ ஓகே நம்ம வண்டி எடுத்துகிட்டு, ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியிருந்தாங்க. ஸோ வண்டியை தூக்கிலனா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. AK-47 வச்சுட்டு இருக்கானுங்க கைஸ். ஓகே வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜுங்க. ஸோ ஆமாம் டேமேஜ், வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ். நல்ல வேலைங்க அவங்க பார்த்தீங்கன்னா டயர் கிட்ட பார்த்தீங்கன்னா சுடாமல் இருந்தானுங்க. ஸோ டயர் கிட்ட சுட்டா அவ்வளோதான் கைஸ், டயர் வெடிஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டு இருப்போம். ஓகே கைஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா H2 பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப் ரோடிங் தாங்க பண்ணுறோம். ஐயோ பின்னாடி பாருங்கள் கைஸ், அந்த டேங்க்கை வச்சு எப்படி வரானுங்க நானுங்க. ஐயோ ஜி விடுங்க, விட மாட்டானுங்க போலயே கைஸோ. டேங்க் வச்சு அப்படியே வரானுங்க கைஸ். கைஸ் அதுவும் பாருங்கள் என்ன சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கட்டையை பார்த்தீங்கன்னா ஏறுது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு இவனுங்கிட்ட இருந்து. ஓகே நான் சொன்ன சீக்ரெட்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் இருக்குது. ஐயோ வீண்டோங்க, ஐயோ நல்ல வேலை கைஸ் ஸோ நல்லா அதை பிடிச்சிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லை. ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக காலி. அண்ட் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு தான் கைஸ் ஆகணும். ஓகே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஸோ டயர் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுங்க. அதோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக், ஏன்னா அது ரயில்வே ட்ராக்ஸ்னால ஸோ டயர் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது. ஐயோயோ வண்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜெம்பாக அடிக்கிறவங்க நம்ம H2 பைக்கை வச்சுன்னு. ஸோ H2 பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் பண்ணாத ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா H2 பைக்கை வச்சு பண்ணிருக்கோம். ஸோ ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும். ஓகே நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீச் கிட்ட தாங்க. ஸோ நிறைய போலீஸ்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடமே தெரியாது. ஐயோயோ ஐயோயோ கைஸ் கைஸ் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துதாங்க ஸோ போகணும். ஸோ ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓ சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு. நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம சேஃபாக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த இடம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வரக்கூட மாட்டாங்க. சரி கைஸ் ஸோ நான் பேக்கில் இருக்கிற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். கைஸ் பணத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவனை பார்த்தாலே தெரிஞ்சு ஸோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இன்னிப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது. அண்ட் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு அடுத்து கூலான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.